வணக்கம். இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ரேஷியோ அங்கிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப தேவையான முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியை பற்றி நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட்டில், அதாவது லாப நட்ட கணக்கு மற்றும் இருப்புநிலை குறிப்பு கண்டுபிடிக்கும் போது ஒரு ஒரு விஷயமும் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணி காட்டுறது என்ன அப்படின்னா இந்த ரேஷியோ அனலிசிஸ் அப்படிமோ. அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ ஆர் பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ அப்படிமோ, லாபத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும் இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோவில். அதேமாதிரி அதோட செயல்திறன் விகிதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, அதாவது மொத்த லாப விகிதம் அப்படின்னா என்னென்னா, அந்த கம்பெனியோட மொத்த லாபம் எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சேலில் வரக்கூடிய மொத்த லாபம் என்ன, அதுக்கும் சேல்ஸ்க்கு உள்ள வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னா, இந்த கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ ஈக்குவல் டு கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்ட் 100, அதாவது மொத்த லாபத்துக்கும் நிகர விற்பனைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறது என்னென்னா, இந்த கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. செகண்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சேல வரக்கூடிய நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போகிறது என்னென்னா, இந்த நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, அதாவது நிகர லாப விகிதம்னு என்னென்னா, நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்ட் 100, அதாவது நிகர லாபத்துக்கும் நிகர விற்பனைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இருக்குது அப்படிங்கிற போகிறது என்னென்னா, இந்த நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. தேர்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ, அதாவது இயக்க லாப விகிதம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னா என்ன அப்படின்னா, நெட் ப்ராஃபிட்டுக்கும் கேபிட்டல் லாஸ் கேபிட்டல் கெயினுக்கும் உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போக வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ அப்படிமோ. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்ட் 100, இயக்க லாபம் டிவைடட் பை நிகர விற்பனை இன்ட்டு 100, அதுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, ஆப்ரேட்டிங் ரேஷியோ இயக்க விகிதம்னா என்ன அப்படின்னா, காஸ்ட் ஆஃப் குட் சோல்ட் ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் டிவைட் பை நெட் சேல்ஸ் இன்ட் 100, அதாவது விற்ற பொருள்களின் கொள்முதல் விலை அது கூட இயக்க செலவு வந்து ஆட் பண்ணிக்குவோம். அதிலிருந்து என்ன பண்ணுவோன்னா, நிகர விற்பனைக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிற படிக்க போகிறது என்னென்னா, இந்த ஆப்ரேட்டிங் ரேஷியோ. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எக்ஸ்பென்சஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு என்ன வகையான எக்ஸ்பென்சஸ் அதாவது ஸ்பெசிஃபிக் எக்ஸ்பென்சஸ் டிவைட் பை நெட் சேல்ஸ் இன் 100, என்ன செலவு குறிப்பிட்ட செலவு டிவைட் பை நிகர விற்பனை இன்ட்டு 100, இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ ஆர் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ரேஷியோ அப்படிமோ, அதாவது முதலீட்டின் மீதான வருவாய். என்னென்னா, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டுக்கும் கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, அதாவது இயக்க லாபத்துக்கும் முதலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ரிட்டர்ன் ஆன் ஷேர்ஹோல்டர்ஸ் ஃபண்டு, அதாவது பங்கு தரக்கூடிய வருவாய் அப்படின்னா என்ன அப்படின்னா, நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸஸ் டிவைட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்ட் 100, அதாவது நிகர லாபத்துக்கு பிறகு வட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வரி கட்டியிருப்போம், கட்டிட்டு அதுக்கும் முதலுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறது என்னென்னா, பங்குதாரருக்குரிய வருவாய், அதாவது ரிட்டர்ன் ஆன் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் அப்படிமோ. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, சம பங்குதாரருக்குரிய வருவாய், நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் டிவைடட் பை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இன் 100, அதாவது நிகர லாபத்துக்கு பிறகு வட்டி கொடுத்ததுக்கப்புறம் வரி கட்டினதுக்கப்புறம் முன்னுரிமை பங்கு தாய் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கும் சம பங்கு தரக்கூடிய வருவாய்க்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிற அந்த ப்ரொபோஷன் என்ன அப்படின்னா, இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, ரிட்டர்ன் ஆன் டோட்டல் அசட்ஸ், அதாவது மொத்த சொத்துக்களுக்கான வருவாய், மொத்த சொத்துலேருந்து எவ்வளோ வருவாய் கிடச்சிருக்குன்னு பார்க்க போகிறதா இந்த என்னென்னா, ரிட்டர்ன் ஆன் டோட்டல் அசட்ஸு ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் டிவைட் பை டோட்டல் அசட்ஸ் மைனஸ் ஃபிக்டீசியஸ் அசட்ஸ் இன்ட் 100, அதாவது நிகர லாபத்துக்கு பிறகு வரி மற்றும் வட்டி கொடுத்துருப்போம் டிவைட் பை மொத்த சொத்துலேருந்து கற்பனையான சொத்தை என்ன பண்ணிப்போம், கழிச்சிடணும். கழிச்சிட்டு வரக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ரிட்டர்ன் ஆன் டோட்டல் அசட்ஸ் சொல்லுவோம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஏர்னிங் பெர்ஷர், அதாவது ஒரு பங்கு ஈட்டக்கூடிய வருமானம் என்ன அப்படிங்கிற பிடிக்க போகிறோம், அதாவது நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அண்டு ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் டிவைட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது நிகர லாபத்துக்கு பிறகு வரி மற்றும் முதன்மை பங்கு தான் கொடுக்க போகிறோம் டிவைட் பை மொத்த சம பங்கு, இதுக்கு ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்னு வச்சு தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பங்கு எவ்வளோ வருமானம் ஈட்டிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ, அதாவது விலை மற்றும் வருமானத்துக்குரிய விகிதம், மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஈக்விட்டி ஷேர் டிவைட் பை ஏர்னிங் பெர் ஈக்விட்டி ஷேர், அதாவது ஒரு சம பங்கு சந்தையோட விலை என்ன டிவைட் பை ஒரு சம பங்கு ஈட்டிய வருவாய் என்ன,
ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னா, பே அவுட் ரேஷியோ, அதாவது வெளியே செலுத்துதல் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். எவ்வளோ வெளியே பே பண்ண போகிறோம், அதாவது ஈக்விட்டி டிவிடெண்ட் டிவைட் பை நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் ப்ரெஃபரன்ஸ் டிவிடெண்ட், அதாவது சமபங்கு பங்காதாயம் டிவைட் பை நிகர லாபத்துக்கு பிறகு வரி மற்றும் முன்னுரிமை பங்காதாயம் இன்ட்டு 100. இதுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்க, எவ்வளோ பே பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த பே அவுட் ரேஷியோ. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னா, ரீடெயின்டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ, தக்க வைத்து கொண்ட வருவாய், எவ்வளோ நம்ம வருமானம் வர வருமானத்தை எவ்வளோ தக்க வச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீடெயின்டு ஏர்னிங்ஸ் டிவைட் பை நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட், அதாவது தக்க வைத்து கொண்ட வருவாய் டிவைட் பை நிகர லாபத்துக்கு பிறகு வரி மற்றும் முதன்மை பங்காதாயம், இதுக்குள்ள ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த ரீடெயின்டு ஏர்னிங் ரேஷியோ. அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ஆர் ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் கவரேஜ் ரேஷியோ அப்படிம்போம், அதாவது வட்டி வழியாக நம்ம எவ்வளோ காசு கொடுக்குறோம், வட்டி வழியாக எவ்வளோ வெளியே பணம் கொடுக்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் டிவைட் பை ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ், அதாவது லாபத்துக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய வட்டி மற்றும் வரி டிவைட் பை நம்ம கொடுக்கக்கூடிய மொத்தமான வட்டி என்ன அப்படிங்க, இதுக்குள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிப்பது என்ன அப்படின்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. லாஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டிவிடெண்ட் ஈல்டு ரேஷியோ, டிவிடெண்ட் பெர் ஷேர் டிவைட் பை மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர் இன்டு 100, மொத்த பங்காதாயமாக நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, இந்த டிவிடெண்ட் ஈல்டு ரேஷியோ, நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஷேருக்கு ஆகக்கூடிய பங்காதாயம் டிவைட் பை அதோட மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸ், அந்த ஒரு ஷேரோட ப்ரைஸ் என்ன, ரெண்டுக்கு ஒரு வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னா, டிவிடெண்ட் ஈல்டு ரேஷியோ. இதோட கண்டினியூஷன் வீடியோ நெக்ஸ்ட்டு போட போகிறோம், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.